ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டாக எக்கனாமிக்ஸில் ஒரு வீடியோ பார்த்தோம். எக்கனாமிக்ஸ் செக்ஷனில் 7th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண புக்கில் உள்ள சிலபஸ் 7th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டைம் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற லெசன் நம்ம முடித்தோம். இப்போ அடுத்து நான் பார்க்க போகிறது அதே தமிழ்நாடு சிலபஸ் தான், 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் புக்கில் சிவிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் ஈக்வாலிட்டி, யூனிட் 1 ஈக்வாலிட்டி. ஈக்வாலிட்டின்னு என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நாங்கள் பார்க்க போகிறோம். இதுலேயும் நம்ம ஒரு சில பிளேலிஸ்ட்டில் நான் தனியாக உங்களுக்கு க்ரியேட் பண்ணி வச்சுருவேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம லெசனுக்குள்ளே போயிடலாம். ஈக்வாலிட்டி, ஈக்வாலிட்டினா என்னங்க உங்களுக்கே நல்லா தெரியும். ஈக்வாலிட்டினா பக்கத்துலேயே ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன படம் கொடுத்துருக்காங்க? ஒரு தராசு மாதிரி கொடுத்து அதில் ரெண்டுமே மேலேயும் கீழேயும் போகாமல் ரெண்டு தட்டும் ஒரே இடத்துல நிற்கிது. அப்போ என்ன அர்த்தம்? ரெண்டுமே சமநிலையில் இருக்குது, சமத்துவம் அப்படிங்கிறது அர்த்தம். இதுதாங்க ஈக்வாலிட்டி. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கான லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் உங்கள் புக்கை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம், நீங்கள் இதை ரெஃபர் பண்ணி காதில் இயர்ஃபோன் போட்டு கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் ஈக்வாலிட்டி. ஈக்வாலிட்டிக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அதுக்கான முக்கியத்துவம் என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும். அதில் எத்தனை வகைகள் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். டு நோ த வேரியஸ் ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன் தேட் வி ஹவ் கேரண்டட் ஈக்வாலிட்டி. நிறைய ஆர்டிகிள்ஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ்டிடியூஷன், ஒவ்வொரு சட்டத்துலேயும் ஒவ்வொரு ஆர்டிக்கிள் இருக்குது. அப்போ அது என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். ஓகேங்களா? ஸோ இது முதல்ல ஒரு பிக்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கலாம். இன்ட்ரொடக்ஷன். நேச்சர், நேச்சர் ஹேஸ் மேட். நான் ஒரு கதை மாதிரி சொல்கிறேன், அந்த கதையை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இயற்கை இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்மளை படைச்சிருக்குது. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற நான் வந்து கருப்பாக இருக்கிறேன், இல்லை வெள்ளையாக இருக்கிறேன், உங்களுக்கு தெரியாது. பட் கேட்டுருக்கிற நீங்கள் கருப்பாக இருக்கலாம், வெள்ளையாக இருக்கலாம். ஸோ கலர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போது எனக்கு ஒரு டேலண்ட் இருக்கலாம், கேட்டுட்ருக்கிற உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கலாம், எனக்கு ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கலாம், கேட்டுட்ருக்கிற உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கலரில் இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டேலண்டில் இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு இன்ஈக்குவல் இருக்குது, எல்லாருமே சமம் கிடையாது. இப்போ ட்வீன்ஸு நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே ஒரு ஸ்லைட் சேஞ்ச் இருக்கும். ஏன்னா கடவுள் வந்து ஒவ்வொருத்தர் யூனிக்காக தான் படைச்சிருக்காரு. யூனிக் மீன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவம் அப்படிங்கிறத படைச்சிருக்காரு. இண்டிவிஜுவாலிட்டி அதான் யூனிக். அப்போ அன்இக்குவலின் கலர், இன்இக்குவலின் கலர், ஹைட்டு, டேலண்ட்டு, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படின்றாங்க. அப்போ அந்த நேச்சுரல் இன்இக்வாலிட்டி, நேச்சுரல் இன்இக்வாலிட்டிஸ் கேன் நெவர் பி ரெக்டிஃபைட். அப்போ ரெக்டிஃபை பண்ணவே முடியாது, மாற்றவே முடியாது. ஈவன் த ட்வின்ஸ் லுக்கிங் த சிமிலர், லுக்கிங் லைக் த சிமிலர் ஆர் நாட் ஈக்குவல் இன் தேர் எபிலிட்டிஸ். ஒருவேளை ட்வின்ஸ் அப்படியே ஈக்குவலாகவே இருந்தாலும் அவங்களோட திறமைங்கிறது வேறு வேறுபடுது. மேன்மேட் இன்இக்வாலிட்டிஸ் ஆன் த பேஸிஸ் ஆஃப் காஸ்ட், மணி, ரிலிஜன் எட்ஸெட்ரா கேன் பி வெரிஃபைட், ரெக்டிஃபைட். ஜாதி, மதம், பணம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம திருத்திக்கிடலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சிலதை நம்மளால் திருத்திக்க முடியாது. நேச்சராக வந்ததை நம்ம திருத்திக்கவே முடியாது. இட் இஸ் யூனிவர்சலி அக்செப்டட் தட் பீப்புள் ஆர் டிஃபர்ட் இன் தேர் கெப்பாசிட்டி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பக்குவம் இருக்கும், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்கும், ஆட்டிடியூட் இருக்கும், பழக்க வழக்கங்கள் இருக்கும். ஆனால் அதே சமயம், பட் அட் த சேம் டைம் இட் ஆல்சோ அக்செப்டட் தட் தேர் ஷுட் பி ஈக்குவல் இன் தட் ஷுட் பி கிவன் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் தேர் ஸ்கில் அண்ட் டேலண்ட்ஸ். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கலாம், ஒவ்வொரு திறமை, ஐ மீன் ஸ்கில்ஸ் இருக்கலாம், அவங்க வெளிப்படுத்துக்கிற டேலண்ட் எல்லாமே இருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் வழங்கப்படக்கூடிய வாய்ப்புன்றது ஒன்று தான். இவருக்கு ஒரு வாய்ப்பு, அவருக்கு ஒரு வாய்ப்புன்னு இல்லை, எல்லாருக்கும் வாய்ப்புன்றது சமமாக தான் வழங்கப்படுறது. அதை யார் பிடிச்சி மேலே வராங்களோ அவங்க தான் லைஃப்பில் பெரியால வருவாங்க. அதுதான் அவங்க இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க. ஓகே, ஈக்குவாலிட்டி தான் என்ன அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம போயிடலாம். ஈக்குவாலிட்டி, ஈக்குவாலிட்டி இஸ் என்ஜூரிங் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் குரூப்ஸ். அதாவது ஒன்று, அது ஒரு தனிப்பட்ட நபரை சொல்லலாம், இல்லை ஒரு குழுவை சொல்லலாம். தட் ஆர் நாட் ட்ரீட்டட் டிஃப்ரெண்ட்லி ஆர் லெஸ் ஃபேவரபிளி ஆன் த பேசிக் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ப்ரொடக்ட் கேரக்டரிஸ்டிக் இன்க்ளூடிங் ஏரியாஸ் ஆஃப் ரேஸ், ஜெண்டர், டிசபிலிட்டி, ரிலிஜியன் ஆர் பிலீஃப், செக்ஷுவல் ஓரியன்டேஷன் அண்ட் ஏஜ். அதாவது ஈக்குவாலிட்டிங்கிறது என்ன அப்படின்னா, எல்லா மக்களையும் சமமாக பார்க்குறது. அவங்கள வந்து நிறத்திலையோ, இல்லை ஜெண்டர் வைஸாவோ, இல்லை எப்படி
மத சார்பாகவோ நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. அவங்களால என்ன பண்ணணும், நம்ம வந்து சமத்துவமாக இது பண்ணுறணும், எல்லா மக்களும் சமம் அப்படின்னு நம்ம சொல்லணும், எந்த விதமான பிரிவுகளும் இருக்கக்கூடாது, அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, அக்கார்டிங் டு ப்ரொஃபஸர் லஸ்கி, லஸ்கின்ற ஒரு ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈக்குவாலிட்டி டஸ் நாட் மீன் ஐடென்டிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட். அது வந்து ஐடென்டிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட்ன்றது கிடையாது. ஐடென்டிட்டினா சேம்னு அர்த்தம், ஐடென்டிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் கிடையாது. இந்த சேம்னஸ் ஆஃப் ரிவார்ட் இஸ் நாட் டஸ் நாட் மீன் த ஐடென்டிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட். இந்த சேம்னஸ் ஆஃப் ரிவார்ட் இட் மீன்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்சன்ஸ் ஆஃப் சோசியல் ப்ரிவிலேஜ். அது ஒன்று. ஒன்று என்னென்னா, சோசியல் ப்ரிவிலேஜை வந்து இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு, செகண்ட், இட் மீன்ஸ் இந்த அடிக்வேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் லேட் அப்பான் டு ஆல். அதாவது எல்லா வாய்ப்புகளும், அதாவது பாரபட்சமே பார்க்காம அத்தனை பேர்த்துக்கும் வழங்கணும், அதுக்கு பேர் தான் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த ஈக்குவாலிட்டின்னு ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, என்னங்கிறது பார்க்கலாம். ஈக்குவாலிட்டி இஸ் அ பவர்ஃபுல் மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஐடியல் தேட் ஹேஸ் இன்ஸ்பயர்ட் அண்ட் கைடட் ஹியூமன் சொசைட்டி ஃபார் மெனி சென்ச்சுரிஸ். பல நூற்றாண்டுகளுக்கு ஈக்குவாலிட்டிங்கிறது என்ன சொல்கிறாங்க, ஒரு பவர்ஃபுல் மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஐடியல், ரெண்டு வார்த்தையும் ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் கூட பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் புக்கில். ஓகேங்களா. தட் ஹஸ் இன்ஸ்பயர் அண்ட் கைடட், ஒரு மனிதனை நெறிப்படுத்தி நடத்துறது. ஓகேங்களா, பல நூற்றாண்டுகளுக்கு. அதுதான் ஈக்குவாலிட்டி, அதுதான் முக்கியத்துவம். இந்த கான்செப்ட் ஆஃப் ஈக்குவாலிட்டிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, ஹியூமன் பீயிங்ஸ் ஹாவ் ஈக்குவல் ஒர்த். ஈக்குவல் ஒர்த் அப்படின்னா, அதாவது என்ன சொல்ல, மதிப்பு, ஒவ்வொருத்தருக்கும் சமமான மதிப்பு கொடுக்கணும், ரிகார்ட்லெஸ் ஆஃப் தேர் அவங்களுடைய மதம், ஜாதி, இனம், அதை பொறுத்து எதையுமே, அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவர்கள், அதாவது தேசப்பற்று, அதெல்லாம் தவிர்த்து எல்லா மனுஷனை மனுஷனாக மதித்து அவனுக்கு சம உரிமை கொடுக்கணும். இந்த டெமோக்ராட்டிக் ஐடியல் சச்சஸ் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஆர் மீனிங்ஃபுல் எஃபெக்டிவ் ஆர் மீனிங்ஃபுல் அண்ட் எஃபெக்டிவ் ஒன்லி வென் தே ஆர் இம்ப்ளிமெண்டட் ஜஸ்டிஸ். அதாவது சமத்துவம் எல்லாமே இருக்கணும், நீதி நேர்மை எல்லாமே இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து நியாயம் பிறக்கும், அதான் எஃபெக்டிவாகவும் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் வந்து என்ன கிடைக்கும், நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருப்போம். முதல்ல என்ன பார்த்தோம், ஈக்குவாலிட்டி என்னென்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம், டு நோ அண்டர்ஸ்டாண்ட் என்ன என்னென்ன பார்க்க போகிறோன்றது பார்த்தோம். அடுத்து இன்ட்ரோடக்ஷன்றது பார்த்தோம், ஈக்குவாலிட்டினா என்னென்னு சொல்லி பார்த்தோம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டின்னு என்ன சொல்லி பார்த்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், குரூப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.